15,000 ரூபாய் மின் கட்டணம், நீங்க அதிக கட்டணம், குறைந்தபட்சம் அதிகபட்சம் கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது. 5 லட்சம் 10 லட்சம் கூட போ மின் கட்டணம் உயர்வு, குறைந்தது ஒவ்வொரு வீட்லயும் 15,000 ரூபாய் நீ கட்ட வேண்டியதா இருக்கு. இதுதான் இவருடைய நல்லாட்சியா? மக்களை பத்தி முதலமைச்சருக்கு எந்த கவலையோ எந்த அக்கறையோ கிடையாது. அதனால்தான் நான் கேட்கின்றேன், தமிழக மக்களே வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். கட்சி எங்களை போன்ற வேற எந்த கட்சிக்கும் கொள்கை கிடையாது. எந்த மேடையில வேணா நான் சொல்லுவேன், எது எடுத்துக்கு எது வேணா எடுத்துக்கு, கல்வி எடுத்துங்க, தெளிவா எங்களுக்கு சிந்தனைகள் இருக்கிறது. சுகாதாரத்தை பத்தி பேசவே தேவையில், இந்தியாவுக்கு சுகாதாரத்தை கொண்டு வந்தோம், இந்தியாவுக்கு 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தோம், இந்தியாவுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டுக்கு முடியாத இன்னைக்கு விவசாயத்தை விவசாயம் விவசாய சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்று பேசுவது மட்டுமல்ல போராடி கொண்டிருக்கின்ற கட்சி பாட்டாளி கட்சி, வேற எந்த கட்சியும் கிடையாது. அதே போல நீர் மேலாண்மை, இந்த ரெண்டு கட்சிக்கு நீர் மேலாண்மை பத்தி தெரியுமா? தெரியும். ஆனால் நாம் தொடர்ந்து 20 ஆண்டுகாலமாக வரும் காலம் எப்படி இருக்கும், சோதனையான காலமாக இருக்கும், காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இதனால் எவ்வளவு சீற்றங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வர இருக்கிறது, அதற்கு என்னென்ன தீர்வு என்று 20 ஆண்டுகாலமாக சொல்லி வருகின்றோம். தமிழக மக்கள் எங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் இன்னைக்கு இவ்வளவு பாதிப்பு வந்திருக்கார். சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னைக்கு சென்னையில மழை அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் பயம் வரும். மழை என்பது நமக்கு கிடைத்த வாரம், இயற்கை கொடுத்த வாரம், அதை நாம் வரவேற்க வேண்டும். ஆனால் சென்னையில் உள்ள மக்கள் ஐயையோ மழை பெய்துறா, ஐயையோ மழை பெய்ய, அந்த அளவுக்கு உங்களை பயன்படுத்தி வச்சுட்டார். என்ன காரணம், யாரு ஆட்சி செய்தவர்கள், ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றவர்கள்,